மயிலாடுதுறை மாவட்டத்தில் அமைந்துள்ள புகழ்பெற்ற வதானியேஸ்வரர் ஆலயத்தில் மயில் ஒன்று உலாவிவிட்டு செல்வது வழக்கம். இந்நிலையில் வழக்கம் போல் கோவிலுக்கு வந்து சென்ற மயில் ஆர்ச் அருகே இருந்த மின்கம்பியில் உரசி மின்சாரம் தாக்கி உயிருக்கு போராடியது. இதை பார்த்த பக்தர்கள் மயிலுக்கு முதலுதவி சிகிச்சை அளித்த நிலையில் சிகிச்சை பலனின்றி மயில் பலியாகியது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த சீர்காழி வனத்துறையினர் மயிலின் உடலை கைப்பற்றி கொண்டு சென்றனர். இந்த சம்பவம் பக்தர்கள் இடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.